அதிமுக என்ன சொல்லுச்சு சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம். களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? ஆனால் நீங்க டிஆர்பி ராஜா கிட்ட போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்கு ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமைத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மக்கள் 1998-99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரன். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்கார். அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்க வந்திருக்காரா? அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரா? கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரீகம் இருக்கு. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பால் அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் ஃபீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். சுயமாக வேறு வேறு ஊரிலிருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாற்றியிருக்கிறார்கள். கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள், சுயமரியாதை தெரிந்தவர்கள், நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க. டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம், ஈசல் பூச்சி மாறி, ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள், அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஆனா 2002 அவருக்கு தெரியாது, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி இவருக்கு. அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன், பேண்ட் போட்டுக்கிட்டு, எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு, கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி 2 தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன். நான் சொல்கிறது 2002. பீலமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்து கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம், பெரிய நகரம் இது, இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002. சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங், இது செட்டிங் கேம். இதெல்லாம் June 4 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க. வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்த வித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க, அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு, ஐடென்டிட்டியா? ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிற்கிறாரு போட்டி போடுற அதிமுக, யாருடைய பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த், 3 எம்பி வேட்பாளர்கள், யாரு குழந்தைங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க?